இதுல சாப்பாடு வச்சுக்கலாமா? இது கொஞ்சம் தண்ணி பிடிச்சு ஏய் இல்ல ச்சி நல்ல தண்ணி இருந்துச்சுங்க. இது குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான். இப்பதான் உனக்கு தாகம் வருமா? கேமராமேன் வளைச்சு வச்சு எடுக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, மறுபடியும் ஒரு மினியேச்சர் குக்கிங் பிளாக் தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, சாப்பாடு வடிச்சு சிக்கன் குழம்பு பண்ண போறோம், 65 பண்ண போறோம். ஆனா அதெல்லாம் பண்ணுவோமா எனக்கு தெரியாது, அடுப்பு பத்திரத்தை பொறுத்து. இந்த வாட்டியும் குச்சி வந்து கரெக்டா வேலை செய்யுமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க சமைச்சிடலாம். வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும் தீக்ஷிதா? நம்ம முதல்ல சமைக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அடுப்ப பத்த வச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குச்சி கிடைக்காம என்னென்ன குச்சியும் போட்டோம், பத்தவே இல்லை. சரி பாப்கார்னாச்சும் பொறிக்கலாமேனு பொறிச்சோம் அந்த வீடியோவில். இப்போ இந்த குச்சி நான் ரோட் ரோடாக போய் தெருவில் இருக்கிற குச்சியெலாம் பொறுக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு பத்தது எனக்கு தெரியாது, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல நான் வந்து கறி குழம்பு பண்ணலான் இருக்கேன், அதுக்கப்புறமா சாப்பாடு வடிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஆயுமா கொதிக்குதா? பாரு. ஓகே வெங்காயம் போட்டுக்கலாமா? கேமராமேன் போடு போடு. வெங்காயம் போட்டுக்கலாம்.
தண்ணி சுட்டுருச்சு சாப்பாட்டுக்கு. ஸோ நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடும். இங்கே வெங்காயம் வதங்குது. இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி எங்களுக்கு இந்த குச்சி வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் தான் நல்ல குச்சியாக இந்த கோயிலெல்லாம் பொங்கல் வைப்பாங்க பாருங்கள், அந்த குச்சி வாங்கிட்டு வந்து போட்டு சமையல் பண்ணணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். சாப்பாடு வெந்துடும் போலியே குழம்புக்கு முன்னாடியில. இப்போ வெங்காயம் வந்து வெந்துருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சமாக போட்டுக்கலாம், இது நிறைய கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலாவா? ஆமாமா. ஏய், சிக்கன் குழம்பு மசாலா. குழம்பு மசாலா. ஓகே. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப ட்ரையா இருக்கு. சாப்பாடு என்னாச்சு? கொஞ்சம் சாப்பாடு அப்படியே லைட்டா கிண்டு. இந்த வரம் வரும். இந்த சிக்கன் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்குது. பரவாயில்லையே, குழம்பு கொதிக்குது, சாப்பாடு கொதிக்குது, ஆச்சரியமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த குச்சி எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துடுறோம். சாதம் கட்டு. சாதம் இங்க வந்து குழம்பு கொதிச்சிச்சு. சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் வச்சிருக்கோம். சிக்கனை போட்டுடலாம். கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி.
கறி குழம்பு முடியலண்ணே. ம், கறி அப்பதான் ஸ்பீடா வேகும், முடிச்சலாம். சாப்பாடை கலக்கி விட்டுறலாம். சரி, ஓகே. சிக்கன் இனிச்சா வந்து வேணுமா? ஏ, பரவாயில்ல, குழம்பு கொட்டிக்குது. சூப்பர். கருவேப்பில போட்டுக்கலாம். கருவேப்பில மறந்து கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு இருக்கா பாத்துக்கலாம் மணி? கரெக்டா இருக்கு. இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாமா? நல்லா வேகட்டும். சாப்பாடு பாரு, சாப்பாடு பயங்கரமா போகுது. மணி, சிக்கன் குழம்பு வெந்திச்சு. சூப்பர், ரெடி சிக்கன் குழம்பு. சாப்பாடு தான் இன்னும் வேகல. அடுத்து இந்த அடுப்புல மாத்தி விட்டுருவோம். மாத்திரு, சிக்கன் ரெடி, சிக்கன் குழம்பு ரெடி. அப்ப நான் சாப்பாடு தூக்கி இதுல வச்சது மாத்தி இதுல மாத்திடுவோமா? சூடு வேற. கஷ்டமா இருந்தது இந்த டாஸ்க். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமைக்கிறதுக்கு கஷ்டம் இல்ல, இந்த குச்சி தான் நமக்கு வந்து செட்டே ஆகல. நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது? இந்த பெரியபாளையம் கோயில்ல நம்ம பொங்கல்லாம் வைப்போம்ல, குச்சி வாங்குவோம் இல்லையா? அதுதான் நல்லா பத்தும் போல. இது என்ன குச்சி என்னன்னே தெரியல, சுத்தமா பத்தவே இல்லை. அதுலயும் சமைச்சிருக்கோம் பாரு. அதுதான் இந்த மினியேச்சர் எடுக்கிறவங்களாம் அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்களா? அவங்களுக்கு கஷ்டம் இல்ல, அந்த குச்சி கரெக்டா இருந்துச்சுன்னா நான் சமைச்சிடலாம். கிராமத்துல இருக்கவங்கள குச்சி எல்லாம் கரெக்டா தெரியும். அவங்களுக்கு குச்சியெல்லாம் நல்லா காய வச்சிருவாங்க. நம்ம இங்கே காய சென்னையில் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஏ, நல்லா வெந்திச்சுப்பா. இப்போ கொதிக்குது பார், சாப்பாடு பத்தியா? இந்த இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் கொதிக்குது. நல்லா கொதிக்கி சாப்பாடு அண்ட் சிக்கன் குழம்பு ரெடி. ஆமாம், சிக்கன் குழம்பு இது பாரு வச்சுருக்கேன் பாரு, சூப்பராக ரெடி வச்சுக்க. தெரியுதா இருட்டுல? சூப்பரா இருக்கு மணி. வெந்துச்சு நினைக்கிறேன், பாத்துருவோமா? பாபா, வெந்துச்சு, எடுத்துடலாமா? எடுத்துரு. 65 எல்லாம் பண்ணலான்ட்டு ஆசையா வந்தேன், இருட்டிருச்சு. ஸோ
குழம்பு சாதம் ஓகேவா, அது மட்டும் போதும். அடுத்து 65 பண்ணி காட்டலாம். ம், பச்சிரலாம் ஃபுல்லா போக. 65 பண்ண கூட பண்ணலாம், ஆனா இருட்டா இருக்கு எரியுது. சூப்பரா இருக்கு. 65 பண்ணிருக்கியா? கொஞ்சோண்டு வேண்டாம் விடு, டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. சரி சாதத்தை உடைச்சிருவோம், சாதத்தை உடைச்சிருவோண்ணே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. அழகு வடியுது தண்ணி. மணி, சாப்பாடு வெந்துருச்சு பாக்குறியா? சுட சுட சாப்பாடு, சூடா இருக்கு. வெதர் ஆவி வருதா? ஆமா, ஆவி வருதா? வருது வருது, சூப்பரா இருக்கே பாக்குறே, சூப்பரா. அடுத்து இங்க பாரு கறி குழம்பு. சரி போட்டு சாப்பிட்டு காமிச்சிருவோமா? சாப்பாடு போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சிக்கன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு காமிச்சிடலாமா? இருட்டிருச்சு மணி, ஒதுக்குது, சுட இருக்கு, வாய் ஊறுது. என்னதான் பாரம்பரியமா அந்த அடுப்புல சமைச்சா அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கு தெரியுமா? மனுஷா கொஞ்சம் கூட தரேன், ஸ்டவ்ல சமைக்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கு, அடுப்புல சமைக்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கு, விறகுல சமைக்கும் போது வேற மாதிரி இருக்கும். வேற லெவல் டேஸ்ட். அப்படி கிராமத்துல ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா இருக்கும், அப்படி இருக்கு. எப்படி இருக்கு சொல்லி சொல்லி அப்புறமா சாப்பிட்டு போறேன். சொல்லவே முடியல, சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பர் டேஸ்டாக இருக்கு. சிம்பிளாக சிக்கன் குழம்பு, நான் எந்த இன்க்ரீடியன்ஸும் போடல, வெறும் சிக்கன் குழம்பு மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். சூப்பர் டேஸ்டாக இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.